இது இன்டர்வியூ கூட கனெக்ட் பண்ணி உள்ளே வந்துடலாம். பட் அவன் ரெசியூம்லயே என்னன்னாலும் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ என்னன்னாலும் எஜுகேஷன் போடலாம், பட் எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும் போது எனி திங் சஸ்பீஷியஸா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த கிளாண்டேட் வந்து பிளாக்லிஸ்ட் பண்ணி இதுக்கப்புறம் கார்பரேட் அந்த கம்பெனிக்குள்ளேயே வர முடியாது. ஏன் அப்படி சொன்னா இப்ப நிறைய ஃபேக் கேண்டிடேட்ஸ் வராங்க. இப்ப எங்க கம்பெனிலயே மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வெளியே லே ஆஃப் பண்ணது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேண்டிடேட்ஸ் தான், டியூ டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பிக் அதே மாதிரி ஃபேக் எஜுகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ரெசியூம்ல நிறைய கொடுத்துருக்கு. ஈவன் நாங்கள் ரெசியூமே அப்டேட் பண்ணுறோம், அதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஜென்யூனா, அது வந்து பிஜேபி போர்ட்டல் எங்களுக்கு ஒன்று இருக்கும். ஸோ அதுலலாம் ரெஃபெக்ட் ஆகுதாங்கிறத நாங்கள் பார்ப்போம். அப்படி பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்டர்னல் வெண்டர்ஸ் அது கொடுத்து அவங்க போய் சைட் விசிட்டோ மெயிலையோ அந்த ஹெச்ஆருக்கு அந்த கம்பெனி கன்சர்ன் கம்பெனி ஹெச்ஆருக்கு வந்து மெயில் போட்டு கேட்பாங்க இந்த மாதிரி இங்கே தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஸோ இவ்வளோ நடக்குது. ஸோ அதனால யாருமே நம்ம வந்து ஃபேக்காக நம்ம வர முடியாது. ஈவன் அதை சொன்ன மாதிரி நமக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை மட்டும் என்ன படிச்சீங்களோ என்ன பண்ணுவோம் அது மட்டும் நம்ம போட்டாலே போதுமானது. ஏன்னா தேவையில்லாமல் போட்டு நம்ம வெளியே போகிறதுக்கு நம்ம என்னங்கிறத ஜென்யூனாக நம்ம கொடுத்துட்டோம்னா it will be useful for us to clear the BGP.